வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் மோகன். அப்பா பேர்? அப்பா பேர் ஆறுமுகம் சார். இது எந்த ஊர்? இது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா டேனிஸ்பேட்டை கிராமம் சார். சார், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. என்னோட ஃபோன் நம்பரு 9787701717. ஓகே. சரி, இந்த இந்த இன்டர்ன்ஷி சிஸ்டம் வந்தீங்களே, இதில் என்னென்ன தீவனம் போட்டீங்க? பசங்க தீவனம் சார், நான் கோ 4 வச்சுருந்தேன், கோ FS 29 வச்சுருந்தேன், வேலி மசால் வச்சுருந்தேன், அகத்தி சூபாப்புல் வச்சுருந்தேன். அது வேலி மசால் இது கரெக்டாக அகத்தி சூபாப்புல் ஒரு 10% இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சிக்குவேன். நான் மிஷின் வச்சுருக்கேன், சாஃப்ட் கட்டர், சாஃப்ட் கட்டர் இருக்குது, எனக்கு ப்ரெஷ் கட்டரும் இருக்குது. ஓகே ஓகே. ப்ரெஷ் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தள்ளுவண்டி ஒன்று வச்சுருப்பேன். தள்ளுவண்டியிலேருந்து தினம் ஒரு 15-20 தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் வச்சுருந்தேன். எது தீவனம்? ஆமாம். ஓகே. பசங்க தீவனமே? ஆமாம். ஓகே. இந்த 120 ஆட்டுக்கும்? ஆமாம். ஓகே ஓகே. இதை நம்ம வேஸ்ட்டு வந்து மாட்டுக்கு போட்டுக்குவேன். அதுவும் எனக்கு வேஸ்ட்டே கிடையாது. சரி சரி. என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 7-8 டிராக்டர் எருவாகும். அது காட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். சரி, அது போட்டுக்குவேன். என்னன்னாக்க, நம்ம ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, தீவனம் வச்சுங்க. இது இல்லாமல் இந்த கலப்பு தீவனமும் வச்சுங்க. டெய்லி சாயங்காலம் காலையில் 100 கிராம். ஆமாம். கடல் தீவனம் என்ன கொடுப்பீங்க? அது நானே சொந்தமாக தயாரிச்சுக்குவேன். என்னென்ன போட்டு? அதான் சார், ஒரு 40% வந்து மாவு ஐட்டம். ஓகே. தானியம்? தானியம் பொருள். அது வந்து ஆரியம், கோதுமை, ரேஷன் கோதுமை, ரேஷன் அரிசி, இந்த மாதிரி கம்பு. என்ன ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ, நம்ம இங்கே காட்டு வழியில் தோட்டத்து வழியில் இந்த மாதிரி ஏதாவது மக்காச்சோளம், இது மாதிரி குச்சிக்கிழங்கு மாவு, இது எல்லாமே ஒரு 40%. ஒரு 30% வந்து தவிடு. அப்புறம் ஒரு 27% வந்து புண்ணாக்கு. என்ன புண்ணாக்கு? அது நிறைய புண்ணாக்கு ட்ரை பண்ணிட்டேன். அது சோயா புண்ணாக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் பெஸ்ட்டு வந்து கள்ளக்கூட புண்ணாக்கு தான். சரி. கள்ளக்கூட புண்ணாக்கு கொஞ்சம் ரேட்டை கூட இருந்தாலும் அது ஓடு புண்ணாக்காக வாங்கிட்டு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிக்குவேன். வெங்கியம் நல்லா இருக்குது. ஆமாங்க. 27 கிலோ புண்ணாக்கு போட்டுக்குவேன். 2 கிலோ வந்து சாதா நம்ம அயோடின் உப்பு, 1 கிலோ மினரல் மிக்சரு. 100 கிலோக்கு பண்ணிக்கலாம். 100 கிலோக்கு நானே மிக்ஸ் பண்ணி அது நல்லா தான் இருக்கும். ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வைப்பீங்க? பெரிய ஆட்டுக்கு அது ஒரு 100 கிராம் 150 கிராம் வரும் சார். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 20 ஆட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 20 ஆட்டுக்கு நம்ம ஆளுங்கள்கிட்ட ஒரு அளவு கொடுத்துருப்பேன், டப்பா. அது எடுத்து அது கொஞ்சம் வெட் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் அந்த இது பண்ண டப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த தீவன தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணப்போ சுத்தமாக இருக்கும். அப்போ அப்படியே மேலே அப்படி தூவி விட்டோம்னா எல்லாம் வந்து யாருக்கு எது நிறையா டாமினேட் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்டுக்கும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும். அதுக்குதான் சின்ன கம்பார்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது. ஓகே ஓகே. கிடைக்கணும். ஓகே. அப்போ ஒரு ஆட்டுக்கு 100 கிராம் வீதம் கொடுத்துருப்பீங்க? ஆமாம். சரி. இது வந்து கலப்பு தீவனம் டெய்லி காலையில் ஒரு நேரம் மட்டும் தான் ஒரு டைம் கொடுக்குறதோட சரி. சாயங்காலம் வந்து மேட்சலுக்கு போயிட்டு இருந்தா அதுக்கு மேலே நம்ம மேட்சலுக்கு போயிட்டு வந்தால் மேட்சல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் டைம் தான் கொடுப்பேன். ஓகே. ஏன்னா காலையிலே அறுத்து ஒன்று கொடுத்துட்டோம்னா அது காட்டில் மேய. நீங்கள் வந்து காலையில் கொடுக்க சொன்னது வந்து இன்டென்சிவாக கொடுக்குறப்ப கொடுத்துருக்கீங்க. ஆமாம். மேச்சலாக இருக்கிறப்ப வந்து காலையில் மேச்சலுக்கு போயிட்டு சாயந்தரம் அடைக்கும் போது அறுத்து ஒன்று கொடுத்து நல்ல தண்ணி கொடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக கொஞ்சம் நஞ்சம் கேப் இருந்தால் கூட ஃபில் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு. அந்த மேச்சல் முறையிலேயே 100 கிராம் தான் கொடுத்தீங்க? அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து. இதோட கம்மியாக கம்மியாக தான். அது இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்பராக அறுதி ஒன்று அரைச்சிலாம் எப்போ ஷெட் ஆரம்பிச்சனோ அப்போ தான் வந்து ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுலாம் கலந்து மினரல் மிக்சர்லாம் கலந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த தீவனம், இது தீவன ப்ராக்டிஸ். இதில் வந்து நோய் இதாக வந்துச்சிங்களா? இதில் எந்த நோயெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனை, இந்த இன்டென்சிவ்லேயும் நோய் வரல, நோயெல்லாம் தடுப்பூசி எதுவும் போடல, தடுப்பூசியும் எதுவும் போடல, பூச்சி மருந்து தான். ஆமாம். நான் வெளியிலேருந்து ஆடு வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு டைம் அந்த பிபிஆர் போட்டு மட்டும் அதை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 5 நாள் ஐடியெலாம் வச்சிருந்து அதுக்கப்புறம் பண்ணிக்குள்ளே சார். புதுசாக எதுவும் ஆடு வாங்கிட்டு உள்ள அது மாதிரி விட மாட்டீங்க? விட மாட்டேன். வெளியில் யாராவது ஆடு என்னோடய இது எனக்கு ஒரு 2-3 நாள் பார்த்துக்கப்பா, நான் ஏதோ வேலை இருக்குது, என் பண்ணை என் ஆட்டை கொண்டாந்து உங்கள் பண்ணையில் விட்றேன்னு சொன்னால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். எதனால? வெளியில் அது ஏதாவது வெளியில் இருக்கிற டிசீஸ் ஏதாவது வந்துருமோ அப்படின்ட்டு. சரி சரி.
ஸோ அதனால் புதுசாக ஆடு வந்தவக்க அதை ஒரு 20 நாள் நிறுத்தி வச்சிருந்து அதுக்கு தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணையில் விடுவீங்க, ஏன்னா அது மூலம் நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக குவாரண்டைன் சொல்லுவாங்க. ஓகே ஆ சொல்லுங்க. ஸோ அந்த நோய் எது நோய் எது இல்லை எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை சார். வெயிட் கெயின் வந்து ஆனால் வெயிட் கெயின் ஆகலை, வெயிட் கெயின் ஆகலை. எப்படி சொல்கிறதுனா அதில் இருக்கிறதுல வந்து இதில் மொத்தமாக ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகலை. எவ்வளவோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இதுலேருந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, நம்ம இதை கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முழு கவனமும் அந்த அதில் இருந்த கவனத்தை விட இதில் ஒரு 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 2 மடங்கு அதிகமாகவே வச்சுருந்தேன். கேர்ஃபுல்லாக எனி டைம் இங்கேயே பண்ணைக்குள்ளேயே வச்சுருந்து பண்ணி பார்த்தாலுமே அதுக்கு தேவையான வெயிட் கெயின் வரல. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாமக்கல் அக்ரிகல்ச்சர் அந்த இது வெட்டினரி காலேஜில் போயிட்டு நிறைய சார்கிட்ட பேசினேன். அதில் ஒருத்தர் சார் பேர் கூட எனக்கு தெரியல, நான் அவர் பேர் அவர் நம்பர் கூட நோட் பண்ணி வைக்கல. அவர் சொன்னார், இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 60 ஆடு தாயாடு வச்சுருக்கீங்க, கிடா வச்சுருக்கீங்க, ஓகே, இதில் உங்களுக்கு அடாப்ட் ஆகலைன்னு சொல்கிறீங்க, இதில் அடாப்ட் ஆகிறது எத்தனை ஆடு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதில் ஒரு ஒரு 60 ஆட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10-15 ஆடு வந்து அடாப்ட் ஆகியிருக்கும். அது கரெக்டாக வெயிட் கெயின் இருக்கு, வெயிட் கெயின் இருக்கும், அது நல்லா போட்டது தின்னுட்டு இருக்கும், அதுமோட குட்டி பார்த்தீங்கன்னா பால் நல்லா இருக்கும், அதுமோட குட்டி நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்கான்னு பார்த்தாரு. ஐடென்டிஃபை பண்ண சொன்னார், ஐடென்டிஃபை பண்ணேன். அது மாதிரி ஒரு 15-20 ஆடு இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் தனியாக பண்ணி மீதியெல்லாம் நீங்கள் சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அது நல்ல ஒரு இதாக இருந்தது, அதை தனியாக பிரிச்சிட்டேன், அந்த 20 ஆட்டையும் தனியாக பிரிச்சிட்டேன். மீதி 40 ஆட்டை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் 1-2 நஷ்டம் ஆகாமல் எனக்கு நட்டத்துக்கு கொடுக்காம நல்லா ஓரளவுக்கு லாபத்துக்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு அதில் என்னென்ன அடாப்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் பொறுக்கி வச்சு வளர்த்திட்டேன். அதுலேயும் என்ன பிரச்சனைனா அதில் போடுற குட்டிங்க வந்து அதில் அடாப்ட் ஆக மாட்டேங்குது, அதில் ஏதோ 1-2 தான் அடாப்ட் ஆகுது. நான் என்ன நினச்சேனாக்க அந்த ஆடு தான் ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் மேய்ஞ்சதுனால வந்து அடாப்ட் ஆகலை, அது போடுற குட்டின்னா குட்டி வந்து போட்ட உடனே வரப்பதுனால அது வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சுக்கு அடாப்ட் ஆகாது. அதனால் இங்கே வந்து இதில் அடாப்ட் ஆகிருக்கணும் தானே அப்படின்னு கேட்குற வந்தேன். அதான் சார் மரபு சார், மரபு அதில் ஒன்றும் பண்ண முடியல. அது அந்த மாதிரி போட்ட குட்டிங்களும் அடாப்ட் ஆகல, அடாப்ட் ஆகல. ஏன்னாக்கா அதோட குட்டியும் இங்கேயே போட்டுட்டு இங்கே நீங்க சொன்ன மாதிரி வளர்ந்துக்கும் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு 10% 20% அது மாதிரி தான் அடாப்ட் ஆகுது. அப்புறம் அதை என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு அந்த தாயாடு போடுற குட்டி அதுவும் நம்மளுக்கு நட்டம்தான் ஆகுது, குட்டி தானே நம்மளுக்கு லாபம், அதனால சரின்ட்டு அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு ஒரு 3, 4, 5 அப்படியே கொண்டு வந்து குறைச்சி அப்படியே ஓன் யூஸுக்கு வச்சு குட்டி இறப்பு இருந்துச்சுங்களா? குட்டி இறப்பு நிறைய இருந்தது சார். அதான் நான் கூட என்னடா 2 ஆடும் இடிச்சுதான் மாதிரி குட்டி அபார்ஷன் ஆகுதுன்னு பிரிச்சு வச்சுங்க, பிரிச்சு வச்சு பார்த்தோம், செனையாட்டையெல்லாம் பிரிச்சு வச்சு பார்த்தேன், அதுவும் செட் ஆகல. அப்புறம் 4வது நாளாக போடுற குட்டியும் வந்து பர்த் வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ 2 குட்டி போட்டுச்சுன்னா அதில் 1 குட்டி தான் சர்வைவ் ஆகுது, ஒரு குட்டி என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியறதில்ல, பல பிரச்சனை சார். சரி, நல்லா தீவனம் கொடுத்து எல்லாம் பண்ணியுமே ரெண்டுக்கும் இதில் இந்த வித்தியாசம் இருக்குது. ஆமாம்மாங்க. ஸோ அப்போ வந்து நாட்டாடு வந்து இன்டென்சிவாக என்னை பொறுத்தவரைலாம் அடித்து சொல்லுவேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இன்டென்சிவாக வளர்த்த முடியாது. அதை வந்து பாதி நேரம் மேய்ச்சல், பாதி நேரம் ஷெட்டில் இது மாதிரி வச்சுருந்து கேர் பண்ணி வளர்த்துனா வேணால் நல்ல லாபகரமாக பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒருத்தர் இப்போ நாகர்கோயிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார், அவரும் கேட்டப்பே அது இதே தான் சொன்னார், ஆடு வந்து நான் வந்து 3 மணி நேரம் அவர் வந்து கொட்டிலில் கூட கம்மியாக தெரியணும், 3 மணி நேரம் அவர் காட்டிலே மேய்ச்சிட்டு வந்துடுவேன், 3 மணி நேரம் மேய்ஞ்சதுன்னா வயிறு ரம்பிடுது, அது ஒன்றாந்து போட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிரச்சனைலாம் இதில் ஆடு நல்லா இருக்குது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நாட்டாடு இப்போ நாட்டாடு வளர்த்து வாங்க போகிறேன் அதுக்காக வளர்த்துருப்ப நாட்டாடுனா இந்த இன்டென்சிவில் ஒத்து வருதான்னு பார்த்துக்கினதுக்கு இவர் இப்படி தான் சொன்னார். இல்லைங்க, என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்னால் வேலை இருக்கிறனைக்கு மட்டும் தேவணும், அப்போ மற்ற நாளில் ஓட்டிகிட்டு போய்
ஒரு காட்டில் என் காட்டிலேயே தீவனம். ஆனால் எத்தனை ஆடுன்னு அது கேட்கல, பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 20ங்கிறப்ப மேய்க்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் வேலி போட்டு நம்ம காட்டுக்குள்ளேயே மேய்க்க முடியும்னாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி விடலாம். இப்போ 4 ஏக்கர் ஆமாம் சார், நீங்கள் பார்ட்டிஷன் நாளாக திரிச்சு இப்போ இதில் 10 1 வாரம் அப்படி அப்படி மேய்க்கிற மாதிரினாக்கூட அப்படி சரியாகும். அதுவுமே சிக்கல் சார். அது மேக்ஸிமம் ஒரு 20-30 ஆடு இது மாதிரி வளர்த்தலாம். நிறையா 100-200 போகிறதுக்கு கண்டிப்பாக நாட்டாடில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நாட்டாடில் இது பிரச்சனை என்ன? சரி பிரச்சனை நான் பார்த்துருக்கேன். நான் பெண்ணகரத்தில் ஒருத்தர் நாட்டாடு இதே சேலம் பிளாக் தான், ஒரு இடுப்பு உயரம் வரும். ஆனால் காய்ச்சி காட்டில் தான் மேய்ச்சாங்க சார். அவங்க காட்டில் மேய்க்கிறாங்க, கொண்டாந்து ஷெட்டில் அடைக்கிறாங்க, மறுபடியும் காட்டில் மேய்க்கிறாங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஷெட்டில் நம்ம வளர்த்துறதுல தான் பிரச்சனையே. அடாப்ட் ஆக மாட்டேங்குது, இப்படியே ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம ஆட்டு பண்ணை எடுத்துடக்கூடாது. ஓகே, உங்கள் அனுபவங்கள்லாம் விவசாயிகளில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க, அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.